வணக்கம் நண்பர்களே, இந்த பாலித்தீன் கவரில் வந்து இந்த பட்டை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க பார்க்கலாம். இந்த பட்டை செய்கிறதுக்கு பார்த்துங்க, இந்த ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்குவோம். பாலித்தீன் கவர் பாருங்கள், டப்பில் இருக்கக்கூடிய இந்த பாலித்தீன் கவர் எடுத்துக்குவோம். அடுத்தது இந்த தென்னங்குச்சி பாருங்கள், தென்னங்குச்சி எடுத்துக்குவோம். ஒரு 4 தென்னங்குச்சி. உங்களுக்கு மூங்கில் குச்சி கிடச்சின்னா மூங்கில் குச்சி எடுத்துக்கோங்க. பெரும்பாலும் மூங்கில் குச்சி எல்லாருக்கும் கிடைக்காது இல்லைங்க, அதனால் வந்து தென்னங்குச்சி எடுத்துக்குவோம். நம்ம இந்த கூட்டுறக்கு விளக்கு மாதிரி வச்சுருப்போம்லங்க, அதில் இருக்கக்கூடிய இந்த குச்சி தான் எடுத்திருக்கேன். 4 குச்சி எடுத்துருக்கோங்க, அவ்வளோதாங்க. அப்புறம் இந்த கம் டேப் எடுத்திருக்கேன், கம் டேப்பு. அப்புறம் நூல் எடுத்துக்குவோம், அவ்வளோதாங்க. வேறு எதுவும் தேவையில்லதுக்கு சிசர் எடுத்துட்டோம்னா இந்த கம் டேப் கட் பண்ணுறதுக்கு மட்டும் சிசர் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஒரு ஸ்கொயராக கட் பண்ணிடுவோங்க. இதை நம்ம ஸ்கொயராக கட் பண்ணுறதுக்கு எல்லோருமே இப்படி ட்ரையாங்கிள் இப்படி மாற்றுவோம், இது பண்ணுவோம்லங்க, இப்படி பண்ணி கட் பண்ணுவோம்லங்க. இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஏற்கனவே ஒரு ஷீட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ இது மாதிரி ஒரு ஸ்கொயரில் நம்ம ஒரு பாலித்தீன் ஷீட் எடுத்து வச்சுட்டோம். அதுக்கடுத்தது இதை தனியாக வச்சுக்கலாம். இந்த குச்சி எடுத்துக்குவோங்க. இந்த குச்சி வந்து இந்த பாருங்கள், இது மாதிரி இதை பிசுறெல்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து கத்தி வச்சு லேசாக சீவினோம்னாலே போதுங்க, க்ளீன் ஆயிரும். இதான் இப்படி அந்த தென்னை நாரில் வந்து நம்ம சீவி எடுத்துருவோங்க, க்ளீன் ஆயிரும் பாருங்கள். வருது பாருங்க நார், இது மாதிரி க்ளீன் பண்ணிக்குவோம். பாருங்கள் இதெல்லாம் நம்ம சீவி எடுத்துட்டோம். அதுக்கடுத்து இந்த எண்டில் இருக்கிறத இப்படி உடச்சிட்றோம் பாருங்கள். ஒரு சைடு வந்து குச்சி தடிமனாக இருக்குது, ஒரு சைடு வந்து போக போக ரொம்ப சன்னமாக இருக்குது பாருங்கள். அதனால் வந்து குச்சி இப்படி நம்ம திருப்பி வச்சுக்கிறோம் பாருங்கள். அப்போ பார்த்துட்டோம்னா ஈவனாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பேப்பர் அளவுக்கு நம்ம அளவு எடுத்துக்குவோம். இந்த பேப்பருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்படி இந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சைடு சன்னமாக இருக்குல்லங்க, ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடிய சைடு வந்து இந்த தடிமனாக இருக்கிற இந்த பகுதியை வச்சு இதையும் கட் பண்ணிக்கிறோம் தேவையான அளவு. இப்படி கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு நூல் போட்டு இதை ஃபுல்லாக சுற்றிடுறோம். சுற்றிட்டோம்னா இந்த குச்சி கொஞ்சம் ஹெவி ஆயிருங்க, ஏன்னா மூங்கில் குச்சினா வந்து நல்லா தாங்குங்க. இந்த தென்னங்குச்சிங்கில ஹைட்டில் பறக்கும்போது ரொம்ப அதிக பலமான காத்தடிக்கையில் இந்த பட்டை வந்து குச்சி உடஞ்சிருங்க. குச்சி உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் பட்டை செஞ்சது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இப்படி பாருங்கள் மேலே இப்படி இந்த இதை வச்சு இப்படி சுற்றிடுறேங்க, நூலை வச்சு இது மாதிரி சுற்றிட்டோம்னாலே பாருங்கள் நல்லா ஹெவி ஆகிக்கும். இப்படி சுற்றி முடிச்சு இப்படி ஒரு கட்டிட்டோம்னா குச்சி நல்லா ஹெவியாக ஸ்ட்ராங் ஆயிருங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு 2 குச்சி வச்சுருக்கோம்லங்க, இதை தனியாக வச்சுருவோம். இன்னொரு 2 குச்சி வச்சுருக்கோம்லங்க, அதில் ஒரு குச்சி எடுத்து இப்படி இந்த இதையும் உடச்சிக்கிறோம். இந்த எஜ்ஜை உடச்சிருவோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்இவனாக இருக்கு இல்லைங்க, அதனால் இதையும் உடச்சிருவோம். உடச்சிட்டு இந்த கார்னருக்கு இந்த கார்னருக்கு இப்படி வளைச்சி வில் மாதிரி பிடிச்சிக்குவோங்க பாருங்கள். குச்சி ஒரு சைடு தடிமனாக ஒரு சைடு சன்னமாக இருக்கிறதுனால பாருங்கள் எப்படி போகுதுன்னு பாருங்கள். வில் மாதிரி வளைச்சோம்னா அதுக்கு தாங்க நம்ம 2 குச்சி போட்டுக்கிறோம். இதோட கட் பண்ணிக்கிறோங்க தேவையான அளவு. கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஒரு குச்சி 2 சேர்த்து கட்டினோம்லங்க, அதே மாதிரியே ஒரு சைடு இந்த தடிமனாக இருக்கிற குச்சியும் சன்னமாக இருக்கிற குச்சி 2 சேர்த்து வச்சு நம்ம இப்போ அந்த நூல் போட்டு ஏற்கனவே கட்டினோம்லங்க ஒரு குச்சி, அதே மாதிரியே இதையும் சேர்த்து இப்படி கட்டி இது ஃபுல்லாக சுற்றிடுறேங்க. ஃபுல்லாக இதை சுற்றி கட்டி முடிச்சுட்டேங்க. கட்டி முடிச்சுட்டு இந்த நூல் கட் பண்ணுறதுக்கு முன்னையே நம்ம ஒரு வில் மாதிரி இதை வளைச்சிக்குவோம். இந்த பட்டத்துக்கு தேவையான மாதிரி இது ஸ்கொயராக இருக்கிறதுனால நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த ஷேப்பில் வேணாலும் வச்சுக்கலாம், இந்த ஷேப்பில் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் வில் மாதிரி வளைக்கிறோம், ஒரே ஈவனாக வளையுது பாருங்கள். 2 சைடு குச்சி நம்ம கட்டிட்டதுனால பாருங்கள் அதுக்கு தாங்க நம்ம குச்சி கட்டுறோம். இப்போ வந்து இந்த எஜ்ஜுக்கு இந்த எஜ்ஜுக்கு நம்ம அளவு வச்சு இந்த நூல் வச்சு இது மாதிரி வில் மாதிரி கட்டிடுறோங்க. இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். தேவையான மாதிரி அளவு வச்சுட்டு அதுக்கப்புறம் இது டைட் பண்ணுங்கள் பாருங்கள். இந்த அளவு வச்சுக்குவோம், இதை வச்சு இதை கட்டிடுவோம். இப்போ நம்ம இந்த வில்லு இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த வில்லை வந்து இந்த இடத்துல வச்சு
கம் டேப் ஏற்கனவே வச்சுருந்தோம்லைங்க, இந்த கம் டேப்பு இதை வந்து தேவையான அளவு சின்ன பீஸாக கட் பண்ணிக்குவோம். முதல்ல ஒரு 6-7 பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த கார்னரில் ரெண்டு சைடு ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வில் ஒட்டும்போது ரெண்டு பக்கம் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி ஒட்டிடுங்க. அதே சமயத்தில் இந்த பேப்பரும் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, லூஸாக இல்லாத மாதிரி பார்த்துட்டு ஒட்டிடுங்க. இப்போ இப்படி ஒட்டிட்டோம். அடுத்தது இன்னொரு குச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, இந்த குச்சியை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒட்டிடுறோம். பொதுவாக பட்டை செய்கிறது எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்போ போட்டிருக்கேன். இது கீழே வச்சுக்குவோம் இந்த குச்சியை, இந்த வில் இருக்கலங்க, வில் செஞ்சுருக்கோம் இல்லைங்க, அதுக்கு கீழே இதை வந்து வச்சுக்குவோம். இப்படி ஒட்டிட்டோம். ஒட்டிட்டு அடுத்தது இன்னொரு சைடு ஒட்டும்போது கொஞ்சம் டைட்டாக இழுத்து பிடிச்சி ஒட்டிக்கோங்க. சுருக்கு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. சுருக்கு இல்லாத மாதிரி ஒட்டினோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. பட்டை பறக்கையில் பார்க்குறக்கு இந்த வளைஞ்சு வர்றது மாதிரி இருக்குது. அதுக்காகத்தேங்க நம்ம நியூஸ் பேப்பரில் பேப்பர்லலாம் இதே மெத்தேடில் செய்யலாங்க. பேப்பரில் செய்கிறப்போ உங்களுக்கு அதே கரெக்டாக வந்துடும். பாலித்தீன் கீழே வந்து கொஞ்சம் சுருண்டுரும். அதுக்காக ஒட்டும்போது கொஞ்சம் இழுத்து ஒட்டிடுவோம். பாருங்கள் இந்த ரெண்டு மீட் பண்ணதில்லைங்க, இந்த இடத்துல ஒட்டிடுவோம். அதுக்கு அடுத்து தான் நம்ம இங்கே நூல் போட்டோம் இல்லைங்க, இந்த நூலும் இந்த குச்சி மீட் ஆகிற இடத்துல ஒரு பேஸ்ட் பண்ணிடுவோம். போதுங்க, இவ்வளோ ஒட்டினோம்னாலே போதும். இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்காக வந்து இந்த இடம்ல ஒட்டிக்குவோம். இதெல்லாம் ஒட்டணுங்கிற அவசியம் இல்லைங்க, இதெல்லாம் ஒட்டிட்டால் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது மேலே ஹைட்டில் பறக்கும்போது. ஒருவேளை இந்த கம் டேப்பு கொஞ்சம் பிஞ்சு வர மாதிரி இருந்தால் கூட இது வந்து சப்போர்ட்டாக பிடிச்சிக்க அதுக்காக ஒட்டிக்கிறோம். இந்த இடத்துலையும் ஒட்டிக்குவோம். இங்கெல்லாம் ஒட்டணுங்கிற அவசியம் இல்லைங்க, தேவையில்லை. நம்ம எக்ஸ்ட்ரா ஒட்டிக்குவோம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுக்காக. அவ்வளோதாங்க, பட்டை நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நூல் கட்டுறது எப்படின்ட்டு பார்ப்போங்க. நம்ம பட்டை என்ன அழகாக கட்டினோம்னாலும் செஞ்சு முடித்தோம்னாலும் இந்த நூல் கட்டுறதுல தாங்க அந்த பட்டம் பறக்கிறதே இருக்குது. பாருங்கள், நூல் கட்டுறதுக்கு நான் பின்னால் சைடு திருப்பிக்கிறேன். பின்னால் சைடு நான் நூல் கட்டிக்கிறேங்க. ஒரு சிலர் வந்து முன்னால்தான் கட்டுவாங்க, நான் வந்து எப்போவுமே பின்னால் கட்டுவாங்க. ஏன்னு கேட்டோம்னா இப்படி அந்த பட்டம் வந்து பறக்கிறப்ப பார்த்துட்டிங்கன்னா இப்படி தள்ளு, அந்த காற்றுக்கு தள்ளுறப்போ இப்படி பார்த்துட்டிங்கன்னா முன்னால் சைடுங்க பின்னால் எங்கேயும் பார்த்தா நல்லா இருக்கு. பாருங்கள், நான் இது நூல் கட்டுறது பார்த்துங்க, கவனமாக பார்த்துங்க. இந்த சைடும் இந்த சைடும் நான் ஓட்டை போட்டு நூல் கட்டுவேன். இங்கே எப்படி இது இந்த சைடு இந்த சைடு கட்டுறோமோ அதே மாதிரி இதில் இந்த ரெண்டு சைடு, இல்லை இந்த ரெண்டு சைடு கட்டினீங்கன்னா இந்த ரெண்டு சைடு இதில் கட்டுவோம். அவ்வளோதாங்க. பாருங்கள், நான் ஊசி விழுந்து நூல் கோர்த்துட்டேன். பாருங்கள், இந்த ரெண்டு சைடு தான் நான் இது பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு சைடு அதே மாதிரி இந்த ரெண்டு சைடு நம்ம நூல் கட்டுவோம். கட்டி இதை முடி போட்டுக்குவோம். முடி போடையில் இந்த நூல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம நூல் கட்டுறது கொஞ்சம் கரெக்டாக கட்டலைன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த நூலில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட்டிடுவோம். அடுத்தது நம்ம இந்த ரெண்டு சைடு கட்டியிருக்கிறதுனால அதே மாதிரி இங்கேயுமே இப்படி ஒரு ஓட்டை இந்த ரெண்டு சைடும் போட்டு இங்கே ஒரு முடி போட்டுருவோம். பாருங்கள், இது மாதிரி கட்டிக்குவோம். கட்டி இதை கட் பண்ணிடுவோம். இதுவும் கொஞ்சம் விட்டு கட் பண்ணிடுவோம். இது மாதிரி கொஞ்சம் விட்டுருவோம். அடுத்தது இது ரெண்டே சேர்த்து பிடிச்சிட்டுங்க. பாருங்கள், அளவு பார்க்கணும். இப்படி அளவு பாருங்கள். இங்கேருந்து இது இந்த இது வரைக்கும் இந்த நூல், அதே மாதிரி அந்த நூல் இது வரைக்கும் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இப்படி அளவு பார்த்துட்டு இது ரெண்டு கரெக்டாக மீட் ஆகிற இடத்துல இந்த இடத்துல நம்ம ஒரு முடி போடுவோங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு முடி போட்டுக்கிறோம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு சொன்னாலங்க இது எதுக்குன்னு பார்த்துட்டோம்னா, இப்போ பாருங்கள் இப்படி வைக்கும்போது ஒரு சைடு ஏதாவது ஒரு சைடு கொஞ்சம் அதிகமாகவோ குறைவாகவோ போயிடுச்சுன்னா இந்த நூல் இருக்கலைங்க, இதை வச்சு இப்படி இந்த இதை சேர்த்து இந்த இடத்துல இப்படி ஒரு ரெண்டு முடி போட்டோம்னா கரெக்டாக இருங்க. அவ்வளோதாங்க, இது மேலே நூல் கட்டுறது இந்த வேலை முடிஞ்சிருச்சு.
காற்று ரொம்ப பலமாக இருக்கிற டைமில் பார்த்துட்டிங்கன்னா பட்டை வந்து பறக்காது, மேலே போயிட்டு அப்படியே ரவுண்ட் அடிக்கும் தெரியுங்களா, பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ரவுண்ட் அடிக்கிறதுக்கு வந்து நம்ம கீழே வந்து வால் போட வேண்டியிருக்கு. ஒரு சில பட்டத்துக்கு வால் போட்டு பட்டம் பறக்க பார்த்துருப்பீங்கள, அந்த மாதிரி வால் போடுறதுக்கு வந்து கீழே நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு நூல் ஒன்று போட்டு ரெடியாக வச்சுக்குவோம். அப்படி பறக்காத டைமில் வால் போடுறதுக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி ஷேப்பில் செய்கிற பட்டம் வந்து வால் போட்டு தான் பறக்கு. ஆனால் பாலித்தீனில் செய்கிறப்ப பார்த்துட்டிங்கன்னா வால் தேவைப்படாது. அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இதில் வால் போட்டுக்குவோம். அந்த வாலுக்கு பாருங்கள் என்னென்ட்டு இந்த பாலித்தீன் இருக்கலங்க, இந்த கவரை ஏற்கனவே செஞ்ச மேலங்க, செஞ்சதில் மீதியான கவர் இருக்க மேலங்க, அந்த கவரவே வந்து இது மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி சும்மா அப்படியே லென்த்தாக இப்படி கட் பண்ணி விட்டு அதை வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணாமல் இப்படி கொஞ்சம் விட்டுருக்கேன் பாருங்கள். இதான் இப்படி லென்த்தாக இருந்தது தாங்க இது, இப்படி லென்த்தாக இருந்ததை இப்படி கட் பண்ணி விட்டுருக்கேன். இது மாதிரி அப்படியே லைனாக வச்சுக்குவோம். வச்சுட்டோம்னால இதை வாழை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட்டத்துக்கு. வாங்க வெளியில் பறக்க விட்டு பார்ப்போம். இது நூல் கட்டுறது மட்டும் கவனமாக பார்த்துக்குங்க. நம்ம இங்கே இந்த எஜ்ஜில் வந்து நூல் கட்டுவோம். அடுத்தது இந்த லென்த்தான நூல் நம்ம கையில் பிடிச்சி விடக்கூடிய இந்த நூல் இருக்கலைங்க, இந்த நூலை வந்து இதில் கட்டிக்குவோம். இதில் கட்டும்போது நம்ம இந்த இது சுருக்கு முடிச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி சுருக்கு முடிச்சு இப்படி போட்டோம்னா பாருங்கள், இது மாதிரி சுருக்கு முடிச்சு இப்படி போட்டோம்னா இப்படி டைட் பண்ணி விட்டுக்கலாம். பட்டம் விட்டு முடித்ததுமே இதை பிரித்து எடுத்து அப்படியே சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்காகத்தாங்க எங்கேயாவது மாட்டிருச்சுன்னா கூட உடனே நீங்கள் இந்த முடித்து பிரித்து விட்டோம்னா கூட எடுத்துக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குது. அவ்வளோதாங்க. வாங்க இப்போ போய் பட்டத்தை பறக்க விட்டு பார்ப்போம். இப்போ காற்று கொஞ்சம் குறைவாக இருக்குங்க, அதனால நான் பாருங்கள் அது வால் கட்டிட்டு வால் கட்டி பட்டம் சூப்பராக பறந்துட்டுருக்கு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த கீழே இருக்க கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும், லால்ங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.